ஹாய் நம்மளே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தி வீல். தமிழ் நான் தான் ராகுல் பேசிகிட்டு இருக்கேன். நம்ம அசோக் வண்டி எடுத்தப்போ நிறையா பேர் கேட்டிருந்த க்வெஸ்சன் என்னன்னா, ப்ரோ வண்டியோடைய ஆன்ரோட் ப்ரைஸ் என்ன, எக்ஷோரூம் ப்ரைஸ் என்ன, வண்டி இப்போ நல்லா இருக்குதா, கண்டிஷனாக இருக்குதா, இதுக்கும் R15 என்ன வித்தியாசம், எடுக்கலாமா வேணாமா, ஒர்த்தா இல்லையா, இப்படின்ட்டு நிறையா பேர் நிறையா க்வெஸ்சன்ஸ் கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ண திரும்பவும் அதே கேள்வி நிறையா பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ வந்துட்டு இப்படி ஒரு மொத்தமாக எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணுறது பதிலாக ஒரே ஒரு வீடியோவை போட்டுடலாமே அப்படின்னு யோசிச்சது தான் இந்த வீடியோ. 3 months review of my MT-15. So without further ado, let's get into the video. Okay, மக்களே, வெல்கம் பேக். நான் வண்டி எடுத்தது பார்த்தீங்கன்னா February 8, 2021 எடுத்தேன். அசோக் வந்து April 24, 2021 எடுத்தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா May 8, 2021. ஸோ இதனோட எனக்கு 3 months முடிஞ்சிச்சு வண்டி எடுத்து. அண்ட் அதுபோக நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டேன், இன்றைக்கி நான் செகண்ட் சர்வீஸ் விட்டுருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கோவிட் சுச்சுவேஷன்றனால அதெல்லாம் லாக் பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ வண்டியினுடைய டீட்டெயில் ரிவ்யூ, 3 months என்னென்ன ஃபியூச்சர்ஸ் வந்துச்சு, என்னென்ன பிரச்சனை வந்துச்சு, எப்படி எப்படிலாம் வண்டி ஓடுச்சு அப்படிங்கிறதான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். நான் வண்டி எடுத்தது ராஜபாளையத்தில் எடுத்தேன், எங்கள் ஊர் ராஜபாளையம் தான். ஸோ நான் வண்டி எடுக்கிறப்போ என்னுடைய வண்டியினுடைய ரேட் February 2021 வண்டியினுடைய ரேட் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 167 இருந்துச்சு. உங்களுக்கு கஸ்டமைசேஷன்லாம் வேணும்னா ப்ரோ நாங்கள் பண்ணித்தரோம். அதாவது இந்த வீல் கலரை மாற்றுறது, வண்டியில் பெயிண்ட் அடிச்சு கொடுக்குறது, அப்படிலாம் பண்ணணும்னா 170,000 ஆகும் ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அதெல்லாம் வேணாம், வண்டி மட்டும் போதுமே அப்படின்னு சொன்னதுனால 167 முடிஞ்சிச்சு. அதோட சேர்ந்து எங்களுக்கு ஒரு இந்த ஹெல்மெட்டும் வந்துருந்துச்சு. அது ஒன்றும் அவ்வளோ ஒர்த் இல்லை, பட் சேஃப்டிக்காக ஓகே. ஸோ இதுதான் வண்டியினுடைய ப்ரைஸ். அண்ட் எங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் எங்கே ஆச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அந்த எல்லா வேலையுமே அந்த யமஹா ஷோரூம் கம்பெனிலேருந்தே எங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் எங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆர்சி புக் அண்ட் நம்பர் பிளேட் கலெக்ட் பண்ணிட்டு போகிறது தான் வேலை, மற்றபடி எந்த வேலையும் எங்களுக்கு வைக்கலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிசைன். டிசைன் வைஸில் யமஹா பைக்ஸுன்னு மட்டும் இல்லை, இருக்கிற எல்லா பைக்ஸை காட்டிலுமே இது கொஞ்சம் யூனிக்கான பைக்கு தான். அந்த ஹாஃப் சீட் ஆகட்டும், இந்த மண்டையில் இருக்கிற கொஞ்சம் வித்தியாசமான கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ் ஆகட்டும், எல்லா பைக்ஸை காட்டிலும் MT-15 யூனிக்காகவே நிறையா டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. MT-15 வந்து 2019 ரிலீஸ் பண்ணது, March 2019 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் நம்மளுடைய கொரோனா வந்து அந்த March 2020 கிட்ட தான் செமையாக வண்டி பிக்கப் ஆகி ஓட ஆரம்பிச்சிச்சு. இந்த கட்டத்தில் R15 version 3 விட யமஹா எம்டி தான் பயங்கரமாக சேல்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு அவங்களே நிறையா ப்ரெஸ் ரிலீஸில் சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஸ்பீடோமீட்டர். முக்கியமாக இந்த விஷயத்தில் சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா R15 version 3 விட இதில் ஸ்பீடோமீட்டர் வந்து பெருசாகவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுபோக இதில் வந்துட்டு நெகட்டிவ் ஸ்பீடோமீட்டர், நெகட்டிவ் டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால வெயிலையும் செம சூப்பராகவே தெரிஞ்சு. எங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு நான் மதியானம் தான் வந்தேன், அப்போவே வேறு லெவலில் பிரைட்னஸ் இருந்துச்சு. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லவே இல்லை. வண்டியில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான், பட் எனக்கு அதுவும் ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருந்த மணிக்கே தெரியல. ஸோ ஐ டோன்ட் நோ, எனக்கு அந்த ஃபியூச்சர் விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருந்த மணிக்கே எனக்கு தெரியல. அண்ட் அதுபோக பார்த்தீங்கன்னா வண்டியில் வந்துட்டு விவிஏ இருக்குது. இது வந்து நீங்கள் ஒரு 7000 RPM, அதாவது ஒரு 90 kilometers மேலே போனீங்கனாலே உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆரம்பிச்சிடும். அது ஒரு சூப்பர் ஃபியூச்சர், உங்களுக்கு வந்து வண்டி ஸ்மூத்தாக போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். வண்டியில் வந்துட்டு இதில் ட்வின் எல்இடி இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கண்ணு மணிக்கு ஒரு ஃபியூச்சர் இருக்கும். அண்ட் அதுபோக ப்ரொஜெக்டர் எல்இடி வேறு இருக்குது. ஸோ இது வாய் மணிக்கு வேறு இருக்குது. இந்த ஃபியூச்சர் வந்து டிசைன் வேறு லெவலில் இருக்கும். பட் என்ன தான் எல்இடிஸாக வச்சு தாக்கி இருந்தாலும் நம்மளுடைய ஹாலோஜன் லைட்டை கம்பேர் பண்ணுறப்போ இதில் பவர் கம்மியாக தான் இருக்குது. எதுதாப்பில் ஹாலோஜன் லைட்டுக்கார வந்தானாலே உங்களுக்கு கண்ணு கூச ஆரம்பிச்சிடும் நீங்கள் வந்துட்டு இந்த வண்டி ஓட்டிகிட்டு போனாலும். ஸோ அதை நான் நிறையா டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா இதில் வந்துட்டு சென்டர் ஸ்டாண்ட் கிடையவே கிடையாது. ஃப்ராங்காக சொல்லலாம், இப்போ வர எந்த பைக்லேயுமே சென்டர் ஸ்டாண்ட் கொடுக்கறது இல்லை. அந்த ஃபியூச்சரை கட் பண்ணிவிட்டு அதே ப்ரைஸில் தான் விற்கிறாங்க. அது ஏன் அப்படின்னே தெரியல. ஸோ யமஹாவில் அந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பல்காக இருக்குது. ஸோ இதில் ஆஃப் ரோடும் போகலாம். நம்ம வீடியோலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, செம்மையாக மண்ணாக இருக்கும். ஸோ எங்கள் ஊரில் முக்கால்வாசி நாங்கள் குளிக்கிறதுக்காக தோப்பு சைடெலாம் போகிறப்போ ஆஃப் ரோடு தான் ஃபுல்லாக. ஸோ செம்மையாக வண்டி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகுது அப்படின்னே சொல்லலாம். இதில் ஹாலோஜன் இண்டிகேட்டர்ஸ் தான், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. சீட் வைஸ் பார்த்தீங்கன்னா இது நிறையா பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சிங்கிள் பர்சன் ஓட்டிகிட்டு போனால் வேறு லெவலில் கம்ஃபர்ட்டாக இருக்கும். பட் பின்னாடி ஒரு பெவிலியன் உட்காந்தாங்க அப்படின்னா ஒருத்தங்க எக்ஸ்ட்ரா உட்காந்தாங்க, இல்லைனா நீங்கள் பேக்கே எடுத்துகிட்டு போகிறீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஸ்ட்ரெயின் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும், ரொம்ப கஷ்டமாகவே இருக்கும். அதை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பில்ட் அண்ட் குவாலிட்டி. இந்த வண்டியில்
பில்ட் பற்றி குவாலிட்டியை பற்றி பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவுமே இல்லை. பட் ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி வந்து பிளாஸ்டிக் அண்ட் ஃபைபர்ஸ், அதனால தான் இந்த இதே மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ சில இடங்கள் வந்து ஈஸியாகவே கிராக் விழுகக்கூடிய இடங்கள், சில இடங்கள்லாம் ஈஸியாகவே உடையக்கூடிய இடங்கள் அப்படின்னே சொல்லலாம். என்னுடைய டேங்க், வண்டியினுடைய டேங்க்கு வந்து ஒரு கிராக் விட்டுருச்சு. ஸோ அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு 700 ருபீஸ் ஆச்சு. ஸோ அந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டிய இடங்கள் தான். அடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டின்னு இல்லை யமஹாவுடைய எல்லா வண்டியிலையுமே ஒரு மோசமான விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இண்டிகேட்டர்ஸ். ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில, பட் ஆனால் ரொம்ப மட்டமான குவாலிட்டி இண்டிகேட்டர்ஸாக வச்சு கொடுத்துட்றாங்க. அண்ட் எம்டியில் முக்கியமாக நம்மளுடைய பின்னாடி இருக்கிற இண்டிகேட்டர்ஸ் வந்து ஈஸியாக அடி வாங்கக்கூடிய இடத்துல இருக்குது, ரொம்ப எக்ஸ்போஸ்டாக இருக்குது. ஸோ இதனால் சின்ன பசங்க ஈஸியாக தொங்கு பிடிச்சி விளையாண்டாலே உடஞ்சி கையோடு வரக்கூடிய அளவுக்கு தான் அந்த பில்ட் அண்ட் குவாலிட்டி இண்டிகேட்டரில் இருக்குது. எனக்கு ஒரு பக்கம் தொங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இது வந்து MT-15 மட்டும் இல்லை, R15 V3 இந்த பிரச்சனை நிறையா வந்திருக்குது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் பர்டிகுலராக கீழே ஒரு இடத்துல மட்டும் இன்ஜின் கவராக ஒரு வந்து ஒரு ஃபைபர் பார்ட் வச்சுருக்காங்க. அந்த பார்ட் வந்து செம யூஸ்ஃபுல் அப்படின்னே சொல்லலாம். நாங்கள் ஒரு தடவை கொடைக்கானல் போயிட்டு இருந்தப்போ வண்டியை வந்து ஒரு இடத்துல பள்ளத்தில் டம்முன்னு இறங்கி ஏறினப்போ ஒரு இடத்துல கல் அந்த இடத்துல இருந்துச்சு. பட் அந்த பார்ட் மட்டும் இல்லை அப்படின்னா இன்ஜின் ஈஸியாக அடி வாங்கி உடஞ்சிருக்க வேண்டிய சுச்சுவேஷன் அது. பட் அந்த இது வந்து கார்டு வந்து சேஃப்கார்ட் பண்ணிருச்சு. ஸோ அந்த இடத்துல அந்த பார்ட்டை வைக்கணும் அப்படின்னு யோசிச்ச இடத்துல வேற லெவல் பண்ணிட்டாங்க யமஹா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு தேவையான அக்சசரிஸ் அண்ட் அதனுடைய சர்வீஸ்க்கு ஆகிற காஸ்ட் என்னங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ யமஹா எம்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மற்ற வண்டியை காட்டிலும், எஸ்பெஷலி R15 V3 காட்டிலும் நிறையா இடங்களில் செலவு கம்மியாகத்தான் இருக்குது. வண்டி எடுத்து 1000 கிலோமீட்டர் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டேன். ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு மட்டும் 1000 ருபீஸ் ஆச்சு, 1000 ருபீஸ் கிட்ட ஆச்சு. அண்ட் அது போக இன்றைக்கி நான் செகண்ட் சர்வீஸ் விட்டுருக்கணும், பட் கொரோனானால சர்வீஸ் ஸ்டேஷனை மூடிட்டாங்க. பட் இருந்தாலும் 500 ருபீஸ்க்குள்ளே தான் அந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து கண்டிப்பாக ஆயிருக்கும் அப்படின்றத சொல்லலாம். அண்ட் அது போக நான் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஃபிட்டிங்ஸ் போட்டேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, வண்டிக்கு தேவையான ரேடியேட்டர் கார்ட் இது கண்டிப்பாக போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் மதுரையில் ஆர்டர் பண்ணி வாங்கினது வந்து 1200 ருபீஸ் ஆச்சு டெலிவரி சார்ஜ்லாம் சேர்த்து. நீங்கள் நேராக போய் வாங்கியிருந்தீங்கன்னா கம்மியாக செலவாயிருக்கும். அண்ட் அது போக நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு ஃபுட் ரெஸ்ட் அப்படிங்கிறது தேவைப்படும். ஏன்னா லேடிஸ் ஏறி உட்காந்தாங்க அப்படின்னா பின்னாடி உட்கார ரொம்ப சிரமப்படுவாங்க, இது இல்லைனா இன்னமும் சிரமப்படுவாங்க. ஸோ அது மாட்டுறதுக்கு வந்து 700 ருபீஸ் ஆச்சு. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். என் வண்டிக்கு நான் மொபைல் ஹோல்டர் தனியாக வந்து வாங்கியிருக்கிறேன். அது எனக்கு தேவையான விஷயம், ஏன்னா நான் உள்ளூருக்குள்ளேயே நான் மேப் போட்டு சுற்றுவேன், ஏன்னா எனக்கு டைரக்ஷன்ஸ் ரொம்ப அடிக்கடி மறந்துடும். ஸோ அதனால் மொபைல் ஹோல்டர் வாங்கியிருந்தேன், அது ஒரு 700 ரூபாய்க்கிட்ட வந்துச்சு. அண்ட் அது போக வண்டியினுடைய கவர், பாடி கவர் வாங்கினேன் இந்த பாலித்தீன் ஷீட்டில், அது ஒரு 700 ரூபா ஆச்சு. ஸோ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்ட் அது போக சர்வீஸ் விஷயத்தில் நீங்கள் எந்த ஒரு ஆக்சசரிஸை மாட்ட போனாலுமே உங்களுக்கு எம்டியினுடைய அந்த நேக்கட் பாடி அப்படிங்கிறதுனால செலவு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். R15 V3 அந்த ஃபேரிங் மாடலோட உங்களுக்கு இந்த நேக்கட் பைக்கில் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா நான் என் ஃப்ரெண்டு R15 தான் வச்சுருந்தேன், அசோக் R15 தான் வச்சுருந்தான், நான் எம்டி வச்சுருந்தேன். ரெண்டு பேரும் இண்டிகேட்டர் சேஞ்ச் பண்ண போனப்போ அவங்க 1000-1500 ரூபா வரைக்கும் கேட்டிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு ஒரு 500-700 ருபாய்க்குள்ளேயே முடிஞ்சிச்சு. ஸோ காஸ்ட் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா MT-15 வந்து ரொம்ப ஒன்றும் குறை சொல்லிக்க முடியாது, ரொம்ப செலவும் வச்சது கிடையாது. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து ஸ்பீட் அண்ட் க்ரூசிங்கை பற்றி தான். ஸோ வண்டி வந்து நான் மேக்ஸிமம் ரொம்ப ஸ்பீட் பண்ணதே கிடையாது. ஊருக்குள்ளே 60 கிலோ ஓட்டுவேன், அண்ட் அவுட்ரு ஹைவேஸ்லாம் போனேன்னா 80க்கு மேலே தாண்ட மாட்டேன். அதனால தான் என் வண்டி நல்லா மைலேஜ் கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். பட் இருந்தாலும் நான் இழுத்து போனதில் எவ்வளோ தூரம் போயிருக்கேன், எவ்வளோ ஸ்பீடாக போயிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 111 கிலோமீட்டர்ஸ் என்னுடைய மேக்ஸிமம் ஸ்பீட். அண்ட் க்ரூசிங் மேக்ஸிமம் நான் எவ்வளோ ஸ்பீடில் க்ரூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 90-100 கிலோ க்ரூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 90க்கு மேலே போகிறப்பவே விவிஐ ஆக்டிவேட் ஆயிடுது அப்படிங்கிறதுனால எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் வண்டியில் அவ்வளோவா தெரியறதில்ல. உங்களுக்கு வந்து வண்டியில் பிக்கப்பும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஹைவேஸில் நீங்கள் ஈஸியாக ஓவர்டேக் அடிக்கலாம். அண்ட் டார்க் R15 கம்பேர் பண்ணும்போது இதில் டார்க்கும் அதிகமாக இருக்குது. ஸோ பெட்ரு புல் வந்து உங்களுக்கு இந்த வண்டியில் ஈஸியாகவே கிடைக்கும். ஓகே, அடுத்ததாக நீ ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மைலேஜ் செக்ஷனுக்கு நம்ம வருவோம். MT-15 இதனுடைய மைலேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் அட்டகாசம் அற்புதம் ஆகா அடடா ஓஹோங்க, சரிங்களா? ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வண்டி எடுத்தப்போ ஒரு லிட்டர் போட்டு கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறமா நான் ஒரு 500 ருபீஸ்க்கு போட்டிருந்தேன். ஸோ அது ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணி அதை 5 டிவைட் பண்ணப்போ எனக்கு கிடைச்ச மைலேஜ் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 55 கிலோமீட்டர்ஸ் பர் லிட்டர். ஸோ இது வந்து வேறு லெவல் மைலேஜ். அண்ட் அது போக சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்போ நான் கேல்குலேட் பண்ணதில் வந்து 48 கிடச்சிருந்துச்சு.
ஸோ நீங்கள் சிட்டிக்குள்ளே ஓட்டிங்க அப்படின்னா 45 50 தாராளமாக எடுத்துடலாம். அந்த ஹைவேஸ்லேயே நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 50-55-60 வந்து தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். கரெக்டாக ஓவராக ஸ்பீடை புல் பண்ணாமல் நல்லா ஓட்டிங்க அப்படின்னா தாராளமாகவே நீங்கள் 60 எடுத்துடலாம். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது. டிராஃபிக் சுச்சுவேஷன்ஸ், ஸோ MT-15 வச்சு நீங்கள் டிராஃபிக் உள்ள பூந்து பூந்து ஓட்டலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் நீங்கள் பூந்து பூந்து ஓட்டலாம். R15 விட இது ஒரு 2-3 கிலோ கம்மியாக தான் இருக்குது. 138 kg பயங்கரமான பொசிஷனில் இருக்குது MT-15. அண்ட் அது போக இதனுடைய கண்ட்ரோல்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த வளைச்சு வளைச்சு ஓட்டுறதுக்கு பயங்கர ஏத்தமான ஒரு வண்டி அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் சென்னை இந்த மாதிரி இடங்களில் டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடங்களில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா MT-15 விட உங்களுக்கு பெட்டரான வண்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த சிசியில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னே நான் ஓப்பனாக சொல்லுவேன். காம்படிஷன்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த வண்டியினுடைய காம்படிட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா NS200, Duke 125, Apache 160, R15 V3, இந்த வண்டியில் தான் நம்ம மேக்ஸிமம் கம்பேர் பண்ணுவோம். இந்த வண்டியோட நானே NS200 எடுக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானோட தான் இருந்தேன். நம்ம அசோக் தான் அடித்து இதையே வாங்கடா அப்படின்னு சொல்லி என்னை வற்புறுத்தி வாங்க வச்சிட்டான். ஸோ அந்த வகையில் வண்டி ஓகே தான். பட் கம்படிட்டர்ஸை விட உங்களுக்கு எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு குறை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சீட்டு தாங்க. சீட்டை வச்சுட்டு மட்டும்தான் உங்களால் யாராக இருந்தாலும் உங்கள் நீங்கள் ஆர்கியூ பண்ணுறீங்க அப்படின்னா வின் பண்ண முடியும். பட் மற்றபடி எல்லாத்துலேயுமே டாப்பாக இருக்கிறது நம்ம MT-15 அப்படின்னே சொல்லலாம். ஸோ கடைசியாக சொல்லணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி எடுத்து எனக்கு 3 மாதம் ஆச்சு. இந்த 3 மாதத்தில் ஒரு தடவை கூட இந்த வண்டியை ஏண்டா எடுத்தோ, வேறு வண்டி எடுத்துருக்கலாமோ, NS இல்லைன்னா டியூக் ஏதாவது எடுத்துருக்கலாமோ அப்படின்னு எனக்கு ஒரு தடவை கூட எந்த ஒரு ஃபீலிங்குமே வரல. ஸோ அதுவே உங்களுக்கு சொல்லும் இந்த வண்டி எவ்வளோ நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படின்ட்டு. ஒரே ஒரு இடங்களில் சின்ன சின்ன இடங்களில் கஷ்டப்பட்டது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய அம்மாவை வண்டியில் ஏற்றுறப்போ ஏதாவது இடத்துல கூட்டு போகிறப்போ தான் அவங்க சொல்கிறதுல தான் நமக்கு கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. பட் மற்றபடி நீங்கள் சிங்கிளாக தான் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு வருத்தத்தையும் இந்த வண்டி கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதுபோக மைலேஜ் விஷயத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்காவான வண்டி தான் இந்த வண்டி. ஸோ அதில் உங்களுக்கு மேக்ஸிமம் நிறையா செலவுகள் வராது. பைக் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பில் எனக்கு ஓனாக இதுதான் ஃபர்ஸ்ட் பைக். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் எங்கள் அப்பா யூஸ் பண்ணது ஸ்கூட்டி தான், எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்து ஸ்கூட்டி தான் யூஸ் பண்ணாங்க. அண்ட் அதுபோக எங்கள் வீட்டில் வேறு பைக்ஸ் எதுவும் யூஸ் பண்ணதில்லை. என் மாமா வந்து பல்சர் வச்சுருந்தாரு. ஸோ அதனால தான் எனக்கு NS மேலே ஆர்வம் வந்துச்சு. பட் இருந்தாலும் நான் சொந்தமாக ஓன் பண்ணும் போது பைக் என்னுடைய MT-15 தான். அந்த விதத்தில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் பைக் எடுக்க போகிறீங்க, அதுவும் Yamaha MT தான் எடுக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உடனே எடுத்துருங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ல இருக்குது, ஃபியூச்சர் அப்கிரேடில் மேபி டுவல் சேனல் ஏபிஎஸ் கொண்டு வரலாம் அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்து அடியாயிட்டிருக்குது. அப்படி டுவல் சேனல் ஏபிஎஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா அதுக்கு ஒரு சம ப்ரைஸ் ரேஞ்ச் வைப்பாங்க. கண்டிப்பாக ஒரு 175 180 ரைஸ் பண்ணிடுவாங்க. அதோடையே சேர்ந்து இதையும் ஒரு 5,000-6,000 இன்க்ரீஸ் பண்ண கூட சான்ஸ் இருக்குது. மேபி அதை டிக்ரீஸும் பண்ணலாம். பட் ரிஸ்க் எடுக்கிறது நமக்கு தேவையில்லை. வண்டி இப்போவே ஓவர் ப்ரைஸில் தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ வாங்கினீங்க அப்படின்னா திஸ் வில் பி த பர்ஃபெக்ட் டைம், இப்போயே வாங்கி வச்சுக்கோங்க, அவ்வளோதாங்க. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன். பிடிச்சினா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ஆல் ஃப்ரம் திபிக்கல் தமிழன். டாடா பாபாய், சி யூ, டேக் கேர். கட் பண்ணிடா. என்னடா பண்ணுறேன்? I'll go so quickly. I'm still young, and I didn't understand that you